என் அன்பு பிள்ளையே, உனது விழிகள் திறந்து பார்க்கும் போது உனக்கு முன் நான் அமர்ந்திருப்பதை காண்பார். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ வாழப்போகின்றாய். உனக்காகவே அவதரித்தவன் நான். நான் ஒருவன் மட்டும் அவதரிக்கவில்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும். காலத்தின் கட்டாயம், விதிக்கப்பட்ட விதி. எங்கோ யாருக்கோ பிறந்து, யாரிடமோ வளர்ந்து, பிரிந்து உனக்காகவே அவதரித்தவன் நான். உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்ன என்று யோசித்துப்பார். உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் அவதரித்தேன். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பழகிக்கும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடும். தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் குழந்தையே. நிதானமாக முடிவெடுத்து செயல்படு. எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன். எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிக் கொள்ளாதே. என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம். அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. எல்லாம் நன்மைக்கு. எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன். எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நீ யார் என்று கேட்டு உணர்ந்து கொள். மனதை ஒருநிலைப்படுத்து. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. எப்போது எனது மண்ணில் உனது காலடிப்பட்டதோ அப்போதே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன். படிப்படியாக அனைத்தும் சரியாகிவிடும். உனது கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றார். அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார். காத்திரு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறந்து பார்க்கும் போது நான் அமர்ந்திருப்பதை நீ காண்பாய் குழந்தையே. அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் அதிகமாக யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க துவங்கும். உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம். நிதானமாய் யோசி. நிதானத்தின் ஆழத்தில்தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வு தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம். கருணை பணி போன்றது. அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது. நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது குழந்தையே. பொறுமையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகைமை, பிணி, வறுமை, இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும். தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீர்வார். மனதில் நம்பிக்கை மட்டும் வை. கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே. வாழ்வதே வீண். இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே. அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான். மனம் வருந்தாதே. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம். உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன். எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே? ஓரிடத்தில் நிராகரிக்கப்பட்டாய். உண்மைத்தான். மனம் தளராதே. உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது. நம்பியிரு. சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார். எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. வார்த்தைகளை பேசும்போது ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. நான் உன் வலியையும் அழுகையையும் பார்க்கின்றேன். கலங்காதே குழந்தையே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உனக்கு கொடுக்கவிருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். என் செல்லமே, நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம்.
உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி, மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழும் இந்த நிமிடத்தை தவிர வேறொன்றும் சொந்தமில்லை குழந்தையே. பயம் உன்னை ஒருபோதும் சிந்திக்க விடாது. கலங்காது. எளிமையான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதே. கடினமான வாழ்வை எதிர்கொள்ளும் பலத்தை கேள். ஊட்டத்தோடு இரு, ஆனாலும் தனித்திரு. உன் புன்னகையா வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ வாழ்வில் இனி எதிர்நோக்கப் போகின்றா. உன் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது. அதனால் சில சோதனைகள் உன்னை முழுக செய்யும் அளவிற்கு இருக்கும். ஆனால் நீ அதில் முழுக மாட்டாய். நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் குழந்தையே. அன்பு குழந்தையே, உனக்கு தாயா தந்தையா உற்ற நண்பனாய் நான் இருப்பேன். கலங்காதே, எதற்காகவும் வருந்தாதே. உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நாள் வந்துவிட்டது குழந்தையே. உனக்கு நான் இப்போது கொடுத்திருக்கும் வேலையை மட்டும் செய். மனம் அலைப்பாய வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். மற்றவர்களின் பேச்சில் கவனம் வேண்டாம். சாகி என்று சொல்லிக்கொண்டே இரு, அது போதும். என் பூஜையில் கவனத்தை செலுத்து. நீ எண்ணியதை நிச்சயமாக நடத்தி தருவேன். காரணமே இல்லாமல் கண்ணீர் வருவது விதி என்னும் பயணத்தின் ஆரம்ப நிலை. காரணம் இருந்தும் கண்ணீர் வராதது பாதி தூரம் கடந்த நிலை. காரணம் இருந்தாலும் சலிப்பான புன்னகையில் கடப்பது இறுதி நிலை குழந்தையே. எப்போது எனது துயரங்கள் தீரப்போகின்றது, இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகின்றதில்லையா? உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகின்றேன். காத்திரு தங்கமே. நான் இருக்கின்ற நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடு. அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகு. பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசி இரவு தூங்கும் முன் அன்றன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய். உன் வாழ்க்கை அழகாகும். நீ அமர்ந்திருப்பது இந்த துவாரகமாகி தாயின் மடியில். என் நாமத்தை உச்சரி. எண்ணங்களிலும் செயல்களிலும் என்னை நிறுத்து. எந்த கிரகம் உன்னை என்ன செய்துவிடும் என்று நானும் பார்த்து விடுகின்றேன். உன் தந்தையாகிய நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவேனா? நீ என் செல்ல குழந்தை ஆயிற்றே. ஜெயமாக நலமாக வாழப் போகின்றா. மற்றவர்கள் உன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார். கலங்காதே குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உண்மை ஒருபோதும் தோற்காது. ஒரு நாள் உண்மை புரியும். நான் புரிய வைப்பேன். அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது. நீ கலங்காமல் அமைதிக்குள் கடந்த காலத்தை எண்ணி வருந்தாதே. இனி வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக அமையும். நீ என் பிள்ளையாகிய நீ என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையை உன் சாகியப்பா கூடிய விரைவில் நிறைவேற்றி வைக்கப் போகின்றேன். அதற்கான வேலையைத்தான் துவாரகா மாகியில் உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். நல்லவர்களை மிகவும் நல்லவர்களாக மாற்றுவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இந்த சாகி தொடர்ந்து வழங்குவேன். அதற்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். நீ கவலை கொள்ளாதே. நான் இம்மசூதியில் அமர்ந்து ஒருபோதும் அசத்தியம் பேச மாட்டேன். என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு. என் பார்வையை உன்மேல் வைப்பேன். ஆகையா மந்திரம் தந்திரம் உபதேசங்கள் எல்லாம் வீண். என் பேச்சை கேள். விரதத்தை கைவிட்டு உணவு உட்கொள் தங்கமே. என்னையே லட்சியமாக கொள். உனக்கு நிச்சயம் சுபம் விளையும். என் குரு எனக்கு இதை தவிர்த்து வேறொன்றும் கற்றுக் கொடுக்கவில்லை. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை என்று கவலைப்படாதே. நீ வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் கட்டாயமாக இருள் வேண்டும். முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்துவிட்டோம் என பாதையை மாற்றுபவர்களை புத்திசாலிகள். உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை உயர வைப்பதற்கும் நான் இருக்கின்றேன் குழந்தையே. நீ வளர்ந்து வருவதற்கு என் பரிபூர்ண அருளாசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் தானாகவே அடங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருங்கள், தானாகவே அவை அடங்கிவிடும். கோபங்கள் கூட மன்னிக்கப்படுகின்றன, ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. மற்றவர்களிடம் உன்னை பற்றி கேவலமாக பேசிவிட்டு உன்னிடமே நல்லவர்கள் போல் வேஷம் போடும் உறவுகள் தான் இங்கு அதிகமாகவே இருக்கின்றனர் குழந்தையே. சற்று விழிப்புடன் இரு. இணைக்கவும் முடியும்,
பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டும் இல்லை, உதிரும் வார்த்தைகளும் தான். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். மறுநாளை பற்றி சிந்திக்காதே, அது என் கையில் உள்ளது. கலங்காதே, மற்றவர்கள் வழியை உணர மகானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தையே. மனிதம் உள்ள மனிதனாக இருந்தாலே போதும். ஞாபகம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விட அந்த பிரச்சனைகளை ரசிக்கும் மனிதர்களே அதிகம். வாரங்களும் வருடங்களும் பல கடந்தன, மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை. இனி வரும் நாட்களில் வாழ்வில் செல்வங்கள் 16 பெற என் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. உன்னை உண்மையாக நம்பும் ஒருவனை நீ ஏமாற்றினால் உன்னை ஒருவன் இருமடங்காக ஏமாற்றுவான். தீதும் நன்றும் பிறர் தர வாராது குழந்தையே. இறைவன் படைப்பில் இதயம் ஒன்றுத்தான், எண்ணங்கள் தான் வேறு வேறு. வார்த்தைகளில் இல்லாத கண்ணியம் நிச்சயம் அவர்கள் வாழ்விலும் இருக்காது. வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும், ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும். அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம், அதனை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன் வயதான தந்தையை நினைத்துப்பார், அவர் உழைப்பை, அவரின் வாழ்வை நினைத்துப்பார். கனவில் கூட காதலும் வராது, கவிதையும் வராது உனக்கு. நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கும் வரை நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீர்கள். உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கும் போது அன்பின் மகத்துவத்தை உணர்த்து, தனிமையின் போது வாழ்க்கை பயணத்தை கற்பிக்கும். வாழ்க்கையில் நம் முன்னேற்றம் முக்கியம், அதைவிட அவசியம் நம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு பொருளை வீதியெல்லாம் தேடுவதை போன்றது தான் நமக்குள்ளேயே இருக்கும் நிம்மதியையும் இறைவனையும் எங்கெங்கோ தேடுவது. நான் உன்னுள் தான் இருக்கின்றேன் தங்கமே, என்னை வெளியில் தேடாதே. உன் மனமே எனது கோயில். உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார் எதுவுமே மாறாது தங்கமே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூடும். வலிகளை எதிர்கொள்வது கடினம்தான், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், வலிகள் தான் உன்னை வலிமையாக்கும் என்று. நேற்று மற்றும் நாளையை மறந்துவிட்டு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி. யாருக்காகவும் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே, அதில் உனக்கு எந்த பலனும் இல்லை குழந்தையே. மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதை விட முட்டாள்தனமான விஷயம் ஏதும் இல்லை குழந்தையே. எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரிதான், நாம் எப்படி பழகுகின்றோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும். நீங்கள் பேசும்பொழுது அதனால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயத்தை மட்டுமே பேசுங்கள். வெற்றி என்பது நிரந்தரமல்ல, தோல்வி என்பது இறுதியானதும் அல்ல. அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது. கரையில் தேடினால் சிப்பிக்கள் தான் கிடைக்கும், மூழ்கி தேடினால்தான் முத்துக்கள் கிடைக்கும். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் முன்னே வந்து சேரும் குழந்தையே. தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடமும் அல்ல. இவ்விரண்டும் வாழ்க்கையை புரிய வைக்கும் பாடங்கள். ஏன் வைரமே, தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே. உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காக நான் இருப்பேன். நிம்மதிக்குள் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றான். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக நினைக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு, அதைவிட பல மடங்கு அந்த அன்பை திரும்ப பெறுவார். அன்பினால் வாழ், வாழவே. இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது தங்கமே. இனி கவலை இல்லாமல் இரு, அடுத்தடுத்து உனக்கு அற்புதத்தை காட்டப் போகின்றேன். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். கலங்காதே, இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு, உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.